ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவன் பாலாஜி ப்ரோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தெய்வம் கோவிலுக்கு தான் போக போகிறோம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் வந்து திருநெல்வேலி வந்து நிறைய வந்து நம்ம முன்னோர்களை வணங்குவாங்கள்ல, அந்த மாதிரி சிறு தெய்வங்கள் நிறைய பார்த்துட்டேன், நிறைய இது பண்ணிட்டேன். பட் ஏதாச்சும் ஒரு கோவில் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா, அதில் பெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு கோவில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. எந்த கோவில்னு கேட்டிங்கன்னா தீப்பாஞ்சம்மன் கோவில். இவங்க வந்து வாழ்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட தோழிக்கு, அவங்க தோழியோட கணவருக்கு, அதே மாதிரி இவங்களோட கணவருக்கு, அந்த தோழியோட குழந்தைக்கு, எல்லாருக்குமே அந்த கோவில் இருக்குது. அந்த கதை வந்து உண்மையிலே சுவாரஸ்யமான கதை. இந்த சிட்டிலேயே இருக்குது, திருநெல்வேலி சிட்டிலேயே இருக்குது இந்த கோவில். அந்த கோவிலுக்கு தான் வந்து நம்ம இப்போ போகிறோம். போயிட்டு அந்த கோவில் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. போய் பார்த்துட்டு அந்த கோவில் பற்றியான வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். இதை சொல்லணும், இவங்க நம்ம இந்த தமிழர்கள் எப்படிலாம் முன்னோர்களை கும்பிடுறாங்கன்ற விஷயத்த வந்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க அந்த கோவிலுக்கு போகலாம், தீப்பாஞ்சம்மன் கோவில். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ், நிறைய டெம்பிள் வாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க போகலாம். தமிழர்கள் அவங்களோட முன்னோர்களை வணங்கத்தில் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. நம்ம ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இன்னும் நிறைய பேர் குருக்களை வந்து நம்ம வணங்கிட்டுருக்கோம் இன்னமும். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வாழ்ந்த ஒரு மக்கள் வந்து இப்போ தெய்வமாக இருக்காங்க, அவங்களோட கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மாதிரி நிறைய கோவில்கள் வந்து இதுவில் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. நிறைய சிறு தெய்வங்களோட கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒன்று நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீப்பாஞ்சம்மன் கோவில். இந்த கோவில் பேரை வச்சு நான் நிறைய நம்ம ஊர்லேயே கூட அந்த தீப்பாஞ்சம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலாறு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த கோவிலை நம்ம சூஸ் பண்ணி எடுத்து காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வந்து இந்த கோவிலுக்கு நம்ம போக போகிறோம், பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தீப்பாஞ்சம்மன் கோவில். இங்கே ரெண்டு சன்னதி இருக்குது, லக்ஷ்மி அவங்களுக்கு சன்னதி, தீப்பாஞ்சம்மன் சன்னதி. இவங்களோட ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இவங்களோட ஸ்டோரி சொல்கிறேன். தீப்பாஞ்சம்மன் சன்னதி அந்த பக்கம், லக்ஷ்மி அம்மன் சன்னதி இந்த பக்கம். விநாயகர் இங்கே இருப்பாராம், இங்கே சைடில் விநாயகர் இருக்கார். நான் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இவங்களோட ஸ்டோரி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி தான் தீப்பாஞ்சி அம்மன் கோவில். இந்த கோவிலோட லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆக்சுவலாக இவங்க பேர் வந்து அக்கா அம்மாள். அக்கா அம்மாள் இவங்களோட பேர் வந்து லக்ஷ்மி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மிக கடவுள் பக்தியோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பதிவிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, கணவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப அன்பு, கணவன் மேலே அன்பு, கணவன் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கிறவங்க. இவங்களோட தோழி, இணை பிரியாத தோழின்னு சொல்லலாம், லக்ஷ்மி. அவங்களுக்கும் திருமணம் ஆகுது, குழந்தைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கணவன் வந்து வெளி ஊருக்கு போகிறாரு, தொழிலுக்காக வெளி ஊருக்கு போகிறாரு வேலை நிமித்தமாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு வயல் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு அந்த வயல் வேலை செஞ்சிட்ருக்கு சொல்ல இவங்களுக்கு தெரியுது, ஏதோ வந்து ஏதோ எனக்கு வந்து செய்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோழிகள்கிட்டலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி செய்தி வருது, அவங்க உறவினர்கள் வராங்க. உறவினர்கள் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்கிறாங்க. அக்கா அம்மாவே சொல்கிறாங்க, என் கணவர் இறந்துட்டா தானே என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க அழலை எதுவுமே பண்ணல. எல்லாரும் கேட்குறாங்க, உனக்கு அவ்வளோதானா பாசம், அவ்வளோதானா இவங்க உங்கள் கணவர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பாசத்தை வந்து நான் எப்படி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவரோடையே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரோடையே போகிறேன் மீன்ஸ் அவரோடையே வந்து உடன்கட்டை ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நான் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த மன்னர், எட்டயபுர மன்னர் முதற்கொண்டு தடுத்துருக்காங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் அப்படி தான் போவேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவரோட தாமிரபரணி ஆற்றங்கரையிலே வந்து இந்த தீயூட்டின அவரோட உடலோட அவங்களும் சேர்ந்து போயிட்டாங்க. அவங்களோட பிரிவு தாங்க முடியாமல் அவங்களோட தோழி லக்ஷ்மி, லக்ஷ்மியும் அந்த தீயில் இறங்கிட்டாங்க. அதனால தான் வந்து இங்கே தீப்பாஞ்சம்மன், அவங்களோட கணவர்களோட ரெண்டு பேருமே இருக்காங்க இந்த கோவிலில்.
அப்போதுலேருந்து கோவில் எழுப்பி இவங்களை வந்து கும்பிட்டு வராங்க. இதுதான் வந்து நம்ம வந்து நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க வந்து வாழ்ந்த ஒரு முன்னோர், அவரை அவங்கள வந்து கடவுளாக கும்பிட்றாங்க, ஒரு சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து நான் சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி நிறைய 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 கருப்பசாமி மாடசாமி இது அதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஃபுல்லாக இருக்காங்க. அங்கங்கே அங்கங்கே அங்கே யாராவது ஒருத்தரை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இவங்க நமக்கு வந்து சரியாக பட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சின்ன வீடியோவாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கரெக்ட் ஆகோ அண்ட் பாலாஜி, பாய் சொல்லுங்கள். அப்படியே ஸ்டில்லாக நின்ட்டீங்களே.